ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான போஸ்டிங்க்கு எப்படி விண்ணப்பிப்பது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இதற்கான மாதிரி விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்பப்படியும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இதே போன்ற விண்ணப்பப்படிவத்தை வந்து தட்டச்சு செய்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை ஒட்டிடுங்க, ஃபோட்டோவுக்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதேமாரி எழுதிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தந்தை பெயர், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதையும் கணக்கிட்டு வந்து எழுதணும். அதுக்கடுத்த பாலினம், ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்றதை டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கப்படும் பதவி, பயிற்சி தொழிலாளி, ரைட்டுங்களா? அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எந்த வகுப்பினை சார்ந்தவர், அது என்னன்றது நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தகுதிக்கான விபரம் வந்து கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகன் மகள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள், சரிங்களா? இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றது நீங்கள் வந்து பார்த்துங்க. அதை நீங்கள் வந்து எது வரீங்கன்றது அதை டிக் பண்ணிவிடுங்க, ரைட்டுங்களா? அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மதம், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும், ரைட்டுங்களா? 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸோ இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, ரைட்டுங்களா? மற்றும் பயிற்று மொழி எழுதணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதார் எண், அதுக்கடுத்த சொந்த ஊர் மற்றும் வட்டம், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முழு அஞ்சல் முகவரி, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலைபேசி எண், செல்ஃபோன் நம்பர், ரைட்டுங்களா? முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனா அதோடைய டீட்டெயில்ஸ் எழுதணும், ரைட்டுங்களா? அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய விவரங்களும் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். இருந்தால், ரைட்டுங்களா? இருந்தால் எழுதுங்க, இல்லைனா விட்டுடுங்க, ரைட்டுங்களா? ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. விண்ணப்பதாரின் கை ஓப்பன் இருக்காங்க பாருங்கள், அங்கத்தில் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு, அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃபோ அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும், ரைட்டுங்களா? எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பதவிக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், ரைட்டுங்களா? ஸோ அதை டவுன்லோட் செய்து பார்த்துங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது தான் நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, செயலாட்சியர், தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலை லிட், நே CH 22, நே 428 பவானி மெயின் ரோடு, வீரப்பன் சத்திரம், ஆ நி ஈரோடு, 638004 ஈரோடு மாவட்டம் என்ற முகவரிக்கு பதிவு அஞ்சல் அப்படின்னா துரித அஞ்சல் மூலம் பார்த்தீங்கன்னா 16/9/2024 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும், கேட்டிங்களா? ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.